சுசித்ராவை உல்லாசத்துக்கு அழைத்த அலுவலக மேனேஜர் சர்ச்சைக்கும் பரபரப்புக்கும் கான்ட்ரவர்சிக்கும் வில்லங்கத்துக்கும் பெயர் போனவர் சித்ரா சுசித்ரா பின்னணி பாடகி சுசித்ரா ஆரம்பத்தில் சுசி லீக்ஸ் மூலமாக பெரும் பரபரப்புக்குள்ளானவர் சுசி லீக்ஸில் பல நடிகர் நடிகையுடைய ஆபாச புடைப்பங்களை வெளியிட்டார் சுசித்ரா இதனால் பெரிய பரபரப்புக்குள்ளானார் அவருடைய கணவரும் என்னால் வேறு செஞ்சார் இப்போ மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அவருடைய யூடியூப்பு பிரபலமாக வேண்டும் என்பதாக பரபரப்பான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் சுசித்ரா சமீபத்தில் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா அப்போ அவர் வந்து ஐடி கம்பெனியில் விளஞ்சியிருந்தாரான் பெங்களூரில் பெங்களூரில் விளைஞ்சிக்கிட்டு போது ஐடி கம்பெனி மேனேஜர் உல்லாசமாக இருக்கலாம் வான்னு சொல்லி கைப்பிடிச்சி தரான் சுசித்ராவை இவர் மாட்டேன் என்று சொல்லி பாத்ரூமுக்கு போவதா சொல்லி தப்பித்து வந்தது தமிழ் நடிகைகள் அம்மாவேடத்துக்கு சம்மதிப்பதில்லை நடிகர் சுந்தர்சி வருத்தம் நடிகர் கிட்ட ஏங்க நீங்கள் ஏன் வெளிமாநில நடிகளை நடிக்க வைக்கிறீர்கள் என்று கார் சொன்னார் அட போங்க சார் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் எத்தனை பேரையும் நான் கூப்பிட்டு கட்டிட்டேன் போய் கதையும் சொல்லிட்டேன் நான் அம்மாவாசன நடிக்க மாட்டேன் என்று பல நடிகைகள் மறுத்ததன் விளைவாகத்தான் நான் வெளிமாநில நடிகளை அழைத்து அம்மாவேடங்களில் நடிக்க வைக்கிறேன் இதில் என்ன தப்பு நான் தமிழ்நடிகளை நடிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லலை அவங்க நடிக்க வரமாட்டேங்கிறாங்க அதான் நான் வெளிமாநில நடிகையில் நடிக்க வைக்கிறேன் என்று சொல்கிறார் சுந்தர்சி கரெக்டு தானே ஏன்னா கதாநாயக நடித்த நடிகைகள் எந்த சூழ்நிலையிலும் அம்மா அப்பா அக்கா அண்ணி வேடத்துக்கு நடிக்க மாட்டாங்க முதல் தர கதாநாயகிகள் டைரக்டருடன் உல்லாசமாக இருக்க நிபந்தனை டேர நடிகை பேட்டி நடிகை திவ்யங்கா திரிபாதி இவர் கன்னடம் மலையாள படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இவர் சமீபத்தில் பத்திரிகையாளையை சந்தித்த பொழுது சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதிகம் என்னையே ஒரு இயக்குனர் நிபந்தனை வைத்தார் நீ என்னுடன் லாட்ஜில் தங்க வேண்டும் தொடர்ந்து மூன்று நாட்கள் என்னோடு தங்கி இருந்து உல்லாசம் அனுபவிக்க வேண்டும் அப்போது தான் உனக்கு நான் இந்த படத்தில் வேஷம் கொடுப்பேன்னு சொன்னார் அவன் வேஷம் வேண்டாம் நீ வேண்டாம்டான்னு சொல்லி நான் வந்துட்டேன் இருந்தாலும் இப்படி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சொல்லிதான் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் திவ்யங்கா பாரதி அம்மா நடிகைக்கும் டார்ச்சர் அதிகம்தான் கன்னட பட உலையில் அம்மாவிடங்களில் அதிகமாக நடித்து கொண்டிருப்பவர் பி எஸ் மாலத்தி இவர் சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது சர்வசாதாரணம் பாலியல் டார்ச்சருங்கிறது அதை விட சர்வசாதாரணம் மேனேஜரு மேக்கப் மே உதவி டைரக்டர்கள் எல்லாருமே பாலியல் தொந்தரவு தான் இதையும் தாண்டி நாங்கள் சினிமா நடிக்கணும் எனக்கு இப்போ வயசு நாற்பத்தி மூணு அம்மா வயசுலாம் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் அம்மா வயசில் நடிக்கிறாரு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆச்சே அப்படிலாம் ஏவனு யோசிக்கிறது இல்லை உடனே காயப்பிடிச்சி ரூமுக்கு வாரியா அப்படின்னு தான் கேட்குறாங்க இது சினிமாவில் சகஜம் என்று சொல்லியிருக்கிறார் அம்மா வேடாத்தில் அதிகம் நடிக்கும் நடிகை பி எஸ் மாலத்தி நேரில் இது போன்ற பரபரப்பான துணுக்களை தொடர்ந்து அறிந்து உள்ள இலவசமாக தெரிந்து கொள்ள ஜெம் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்